ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மலேசியாவில் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊரில் August 15th இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து August 31st அவங்களோட நேஷ்னல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட பெரேடு வந்து இதுக்காக வந்து அவங்க ரிஹர்சல் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஒரு 1 weekஆகவே டெய்லி மார்னிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் போனாலே கிட்ஸ் எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஹெலிகாப்டர், அதே மாதிரி அந்த ஃபைட்டிங் ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பெரேடுக்காக டெய்லி ரிஹர்சல் மாதிரி டெய்லி மார்னிங் இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. சரி, நம்ம வீட்டில் இருந்து அது அழகாக தெரியுதே, ப்ளாகில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அதை எடுத்து நான் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஜெட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டடாக இருந்தது. நேராக பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அதுவும் நம்ம வீட்டில் இருந்தே பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி லவர்ஸாக இருந்தாலும் சரி, டீ லவர்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து விட முடியாது. அதை வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம என்ன ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சுகர் ஃப்ரீயாகவும் இருக்கணும். பசங்களுக்கும் எடுத்துக்கோங்க, நம்ம காம்ப்ளைன் பூஸ்ட்டு அந்த மாதிரி வேறு ஏதோ வாங்கி கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா சுகரு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேரட் பீட்ரூட் மால்ட் அப்படிங்கிற ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நிறைய வகையில் ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பவுடர் ஃபார்மில் வந்து வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும், ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா திருவி பிளேட்டில் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் டே இப்படி இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஸ்ட்ராங்கான சன்லைட்டில் வைக்கக்கூடாது. இப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்து மைல்டாக இருக்கும் இல்லையா சன்லைட், அந்த மாதிரி இதில் லைட்டாக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா நிழல்லையே வச்சு தான் வந்து காய வைக்கணும். இப்போ வந்து 3வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இதாகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகுது. இருந்தாலும் அந்த லைட்டாக சாஃப்ட்னஸ் இருந்தது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறப்போ பவுடருக்கு பதிலாக திருப்பியும் அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு நாள் விட்டுருக்கேன். 4வது நாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறப்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணால் நல்லா சூடாயிரும் இல்லையா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை மாதிரி லைட்டாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக ஹீட்டில் போட்டு இது பண்ணோன்னா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15-20 செகண்ட்ஸ் இதை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும். ஏன்னா நம்ம 4 நாள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணாலே வந்து போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் ஆல்மண்ட், 1 கப் கேஷ்யூ நட் வந்து எடுத்திருக்கேன். நான் இது வந்து ரெண்டுக்குமே சேர்த்து அரைக்கிறேன். நான் வந்து அந்த கேரட் மால்ட்டுக்கும் பீட்ரூட் மால்ட்டுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே நட்ஸ் பவுடராக ரெடி பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி கேரட்டுக்கு தனியாக பீட்ரூட் தனியாக வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதோட வந்து 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் போட்டிருக்கேன். இதோட 2 ஏலக்காயும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் எனக்கும் ஸ்ரீனிதாக்குமே வந்து ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காது. ஸோ வந்து நான் அதை ஆட் பண்ணல. இப்போ நல்லா நான் அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட் பீட்ரூட் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறப்ப நமக்கு நல்லா பவுடர் ஃபார்மில் வந்துடும்.
கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட்லாம் காய் சாப்பிட்றது கஷ்டம், இதுவும் இல்லாமல் நட்ஸு சாப்பிட வைக்கிறது கஷ்டம். இது வந்து நம்ம காலையில் ஈவினிங் மில்க் குடிக்கிறப்ப இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து கொடுத்துட்டோன்னா அந்த வெஜிடபிளோட அந்த ஃப்ளேவர் இதுவும் சத்தும் கொஞ்சம் இறங்கிடும். அதே மாதிரி நட்ஸோட சத்தும் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இறங்கிடும். எல்லாம் நமக்கு இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்னென்னமோ அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, காம்ப்ளன் பூஸ்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம வீட்டில் நம்மளே வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதிலையே டைரெக்டாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டுச்சக்கரையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி வைக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நட்ஸை வந்து பவுடர் பண்ணி அதே மாதிரி இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பாலில் ஆற்றும் போது நம்ம பால் குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது நாட்டுச்சக்கரை 1 ஸ்பூன் போட்டுட்டு இது வந்து 1-2 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாட்டுச்சக்கரையோடு இந்த பவுடரோடு சேர்த்து வைக்கும்போது சில நேரம் அந்த தண்ணி அந்த விடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ட்ரையாக தனியாக வச்சுட்டு நாட்டுச்சக்கரை வேணுங்கிறப்ப நம்ம எப்போ மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டால் வந்து போதும். இப்போ நல்லா ரெண்டையுமே பவுடர் பண்ணி பாதி இதுக்கு பாதி நட்ஸ் பவுடர் அதுக்கு பாதி நட்ஸ் பவுடர்னு சொல்லி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சர் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதையும் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப வந்து அந்த கேரட் கீர் பீட்ரூட் கீர் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். நமக்கு வந்து இடையில இடையில அந்த கேரட் பீட்ரூட் அந்த இது தெரிகிறப்ப வந்து பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் ரீப்ளேஸ்மெண்ட் கிட்ஸுக்கு வந்து நம்ம வேறு ட்ரிங்க்குக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஸ்ரீனிதா அவங்க ஸ்கூலில் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷன். ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஸ்ரீனிதா பாவாடை சட்டைலாம் போட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தா. இது வந்து அவனோட ஃப்ரெண்டு. அதான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கா. வந்தவொடனே அவளுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். அதுதான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனதுல அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து மார்னிங் நான் கேரட் இது பண்ணேன் இல்லையா, அதை வந்து இப்போ ஸ்ரீனிதாவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் அவளுக்கு பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். முத 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நாட்டுச்சக்கரை போட்டிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா கேரட் மால்ட் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து காஃபி குடிக்காமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு அந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து அதனால் வர்ற மாதிரி தோணுச்சு. மார்னிங் காஃபி குடிக்காமல் இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, காஃபி அவாய்ட் பண்ணி பார்க்கலாங்கும் போது சரி சூடாக ஏதாவது குடிக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் வந்து சரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்னா நமக்கு நட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நட்ஸும் சேருது, அந்த வெஜிடபிள்ஸும் சேருது. வெஜிடபிள்ஸ் என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது வந்து தனி சத்து தான், அந்த இது வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்காது. பட் அதுக்குரிய ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதோ ஜங்காக போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இது குடிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பாருங்கள் பீட்ரூட் மால் பார்க்கவே பிங்க் கலரில் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நான் இப்போ அதனால் காஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது குடித்து வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து காஃபி அண்ட் டீக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மால்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் நம்ம கிரேட் பண்ணி காய வச்சு அரைச்சி எடுக்கிறோம் அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.